வெல்கம் டு ப்ரபுஏவான்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லன்ச் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னடா நம்ம சமைக்கிறது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து டெய்லி அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். என்னடா பண்ணுறது, முட்டா சாம்பார் காரக்குழம்பு இதே தான் திரும்ப திரும்ப நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கே, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னும்போது வந்து நான் ஒரு நாள் பண்ண இந்த லன்ச் ப்ரெப்பை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் மஷ்ரூம்ஸ் ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமில் ரெட் சில்லி பேஸ்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் போட்டு சால்ட்டு போட்டு தனியாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வெஜிடேபிள் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நேம் வந்து விங்டு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பொடி பொடியாக கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட் கட் பண்ணால் நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த வெஜிடேபிளில் வந்து கட் பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ இந்த வெஜிடேபிளோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்னென்ன அப்படின்றது பார்த்தா, இது வந்து ப்ரோட்டீன் வந்து 35% ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது. அண்ட் தென் ஃபேட்டோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா 18% தான். இதை வந்து கோவா பீன் சொல்லுவாங்க, டிராகன் பீன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து இது அவ்வளோவா வந்து கிடைக்கிறது கிடையாது, பட் ஆனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி குக் பண்ணுங்கள். இதை வந்து அப்படியே பச்சையாகவோ இல்லை ஸ்டர் ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்லாம். அவ்வளோ டெலிஷியஸ் அண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நான் பச்சையாக சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் தான். பட் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வாங்குறதே கிடையாது. இதில் வந்து அவ்வளோ உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது. ஸோ இது கிடைச்சா கண்டிப்பாக இந்த விங்டு பீன் வாங்கி குக் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்காம நான் என்னோடய ஸ்டைலில் ஒரு ஈஸியான சூப்பரான ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற மாதிரியான ஒரு பொரியல் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில், நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் போட்டு பேன் காஞ்சோடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம தாளிப்புக்கு போடுற மாதிரி மஸ்டர்ட் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு அந்த ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக உளுந்தம் நான் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 நல்ல பெரிய பல் பூண்டை வந்து க்ரஷ் பண்ணி அதில் போட்டுடுறேன். இந்த பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதோட டேஸ்ட்டோ வந்து அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஒரு ஆனியனை நல்லா வந்து கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விங்டு பீன்ஸை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நடுவில் அழகாக ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணும்போது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கமாக அதோட ஷேப் பார்த்தா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டு சால்ட்டு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக டர்மரிக் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணி தண்ணி தெளித்து, நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் ஒரு மாதிரி சாகி ஆகிடும், தண்ணி நிறைய ஊற்றாமல் அழகாக வந்து பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு பக்கம் ரைஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கடலைன்னா ஒரு செலிப்ரிட்டி செஃப் பண்ண ஒரு ரெசிபி தான் வந்து நான் லன்ச்சுக்காக வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதோட டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே குழம்பே சாப்பிட்டுட்டு இருக்க நமக்கு வந்து ஒரு வெரைட்டிக்காக, அதுவும் வீட்டில் குழந்தைங்க இப்போ இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து செம்மையாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து டிப்பிக்கலாக ஃபாலோ பண்ணி நான் என்றைக்குமே வந்து பண்ண மாட்டேன். எந்த செஃப் சொல்கிறதா இருந்தாலும் நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பேன், அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விங்டு பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இந்த தண்ணி எல்லாமே பக்காவாக ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் வந்து சால்ட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து காரமும் வந்து இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து செம்மையாக இருந்தது. சொல்லவே முடியாது அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. அண்ட் தென் வந்து கொஞ்சமாக நான் வந்து துருவின தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட விங் பீன் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைச்சா இந்த பீன்ஸை. அண்ட் தென் வந்து நல்லா வந்து பச்சை மிளகாய் இந்த கடலைப்பருப்புக்கு கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா சாப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் தென் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஸோ தோல்
வச்சிட்டோம் நீங்கள் வந்து பண்ணலாம், தோல் இல்லாமே பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ வந்து பேன், இன்னொரு அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடலை சாரி உளுந்து வந்து போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆக்கிற அளவு ஃப்ரை பண்ணிடுங்க. அண்ட் தென் வந்து காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை நான் போட்டுடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நான் அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் கொத்தமல்லி கடலைப்பருப்பு பேஸ்ட் பச்சை மிளகா இது மூணுத்தையும் பேஸ்ட் பண்ணதை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுறேன். இதோட வந்து நல்லா இந்த மாங்காவை போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் ரா மாங்காவையும் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ரைஸோட டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் நான் காட்டின மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி ஒரு 15-20 minutes மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ வந்து ஆயில் வந்து சூடானவுடனே வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஃப்ரையிங்க்கு வந்து இதுக்கு மேலே வந்து கோட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையில் வந்து நான் வந்து இந்த ஹாப்பிமா ஃப்ரைடு இது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கோட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மல்லி சாதமும் வந்து விங்டு பீன் பொரியலும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே நான் டேஸ்ட் பண்ணப்போ வந்து அந்த மாங்காய் மல்லி சாதம் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு, என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தையே கிடையாது, டாப் நாச் கூட சொல்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் தென் வந்து விங்டு பீன் பொரியல், நான் அந்த பக்கத்தில் வச்சுருக்க மிச்சம் இருந்த மாங்காயில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சூடான ஆயிலை போட்டு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் மஷ்ரூம் அண்ட் தென் ஒரு வித்தியாசமான ஒரு லன்ச் மெனுவாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற லன்ச் மெனு விட இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாங்காய் மல்லி சாதம் நான் நைட்டும் சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிடும் போது கூட அவ்வளோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லன்ச் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதை நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை நான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் தி ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் மறக்காமல் அப்படியே ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. ஹாவ் அ கிரேட் டே, நைஸ் டே, பை பை.